இப்போ மறுபடியும் கேட்கலாம், மறுபடியும் காலில் கிக் பண்ணுறேன். காலில் கிக் பண்ணி போகலன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்போ அடித்தேன், கிளம்பிடுச்சு. ஏய் மெதுவா, இப்போ ட்ராட் பண்ணிச்சு, பரவாயில்ல. ஒரு சின்ன முயற்சி தான், அதை கூட நம்ம டிஸ்கரேஜ் பண்ணி அதை எதையும் பண்ணிடக்கூடாது. ஓகே, அப்போ மறுபடியும் கேட்குறேன். போடா போடா, குட் குட், அருமை அருமை அருமை. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போகலாம். ஹேய் போடா, வர. நான் இந்த பக்கம் கேட்டால் அங்கே போகணும்னு நினைக்கிது, நான் அதை அலோவ் பண்ணல. ஏன்னா வந்து சின்ன சின்ன முதல்லிருந்தே எனக்கு என்ன பண்ணணாக்கா, இந்த இடத்துல டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தெரியல, நார்மலாக இருக்கிற டைமாக இருந்தால் அடிச்சிருவேன், பட் இது கற்றுக்கிற நேரத்தில் அடித்தனாக்கா தப்பாயிரும். ஓகேவா, வாடா வாடா, கொஞ்சம் கொஞ்சம் ஆ புரிஞ்சுக்க. ஆ சரியா போச்சு, அவ்வளோதான். இப்போ போகலாம், அவ்வளோதான். ஓ ஓகே, வெரி குட். போகலாம் 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 போகலாம். ஆனால் ட்ராட் மட்டும் போ, ட்ராட் மட்டும் போ. வேணாம் 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 வேணாம், போலாம். ஓகே ட்ராட் 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 ட்ராட், போதும் போலாம் 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 போலாம். வேணாடா, ட்ராட் 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 ட்ராட், போதும் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க, அது நான் கேட்ட விஷயத்த ரொம்ப நல்லா செஞ்சிட்டு இருந்தது. நான் இமிடியேட்டாக என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணி அது செஞ்ச விஷயம் ரொம்ப நல்ல விஷயன்றதை அதுக்கு புரியணும். ஓகேவா, புரிஞ்சாதான். குட், சூப்பர். இப்போ மறுபடியும் மறுபடியும் சேம் ட்ராட் கேட்கலாம். போடா போலாம் 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 போலாம், புரியலையே, புரிஞ்சுக்கா புரிஞ்சுக்கா, போலாம் போலாம். ஆ ட்ராட் பண்ணு ட்ராட் பண்ணு ட்ராட் பண்ணு ட்ராட் பண்ணு ட்ராட் பண்ணு, ஆ ட்ராட் பண்ணு ட்ராட் பண்ணு, குட் குட், ட்ராட் பண்ணு ட்ராட் பண்ணு ட்ராட் பண்ணு ட்ராட் பண்ணு, குட் சூப்பர். அப்போ இப்போ ட்ராட் பண்ணோன்றது சூப்பர். வேணாடா வேணாடா வேணாம் வேணாம் வேணாம்.
ஓட நினச்சின்னா கழுத்து திருப்பி நிற்க வச்சுருக்கேன். குட். இப்போ படா 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 போலாம் 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 ஒன்றும் இல்லை, அதனுடைய மைண்டை உடைச்சிடக்கூடாது. ஆமாம், அதுவும் நம்மளும் எவ்வளோ அது அது உங்களை பற்றி என்ன நினைக்கிது, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆ ஆமாம் 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 ஆ அந்த கனெக்ஷன் அது கிரவுண்ட்லே பண்ணோம். அரவிந்த் மிஸ் பண்ணிட்டார் இந்த கண்டென்ட், வீடியோ பார்த்துருவார். எப்படி போயிடும் என்னென்னா, இந்த இடையில் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம இடக்கு பண்ணி அதை அடிச்சு கிடிச்சு மிரட்டி விட்டோம்னாக்கா தான் பிரச்சனை. உங்களை பார்க்கும்போதே அப்படியே மைண்டு மாறும் அதுக்கு. இல்லை அதுக்குன்னு அது ஒரு பக்குவங்க, எப்போ அடிக்கணுன்றது இருக்குது, எப்போ அடி அந்த பக்குவம் இன்னும் வளரணும். நீங்கள் இன்னும் நிறைய குதிரைங்களை மீட் பண்ணி நிறைய லாங் ரைட்ஸ் எடுத்து அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் அது. அந்த பக்குவம் எனக்கு தெரியும், இப்போ அடிச்சிடணும் இப்போ அடிக்கூடாதுன்னு. ஆனால் அதை நீங்களாக ரெக்கக்னைஸ் பண்ணும், நான் சொல்லிடுவேன், சொல்லும்போது இதுவாக இருக்கும். ஆனால் வந்து நான் மேலே நிற்க சொல்ல ஒன்று ஃபீல் பண்ணுவேன், வெளியேந்து பார்க்க சொல்ல ஒருத்தருக்கு ஒன்று ஒரு மாதிரி சொல்லுவேன், மாறும் ஃபீல், பியூராக ஃபீல். சரிக்கா, ஃப்ளெக்ஷன் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், ஏன்னா கொஞ்சம் நல்லாவே ஓடி இருக்கா. குட். போலாம் போலாம் இன்னும் கொஞ்சம் போதும். ஓகேங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தீரா வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு டியூனுக்கு வந்துட்டோம். அப்படின்னா வந்து பார்த்திங்கனாக்கா பெருசாக வந்து எந்த ஃபைட்டிங்கு எந்த ஒருமே இல்லைங்க, ரொம்ப நல்ல அருமையான கோல்ட்டுங்க. பார்க்கலாம் இதை, கண்டிப்பாக நம்மளுடைய நம்மக்கிட்ட வர லேர்ன் பண்ணுற ஒருத்தர் தான் வந்து வாங்கியிருக்காரு, திருப்பதியிலிருந்து சீனுன்னு ஒருத்தர். உண்மையாகவே அவர் ரொம்ப லக்கின்னு தான் ஃபீல் நினைக்கிறேன். எனக்கா வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து கொஞ்சம் பயம், ஹார்ஸ் வாங்கி யாருக்குன்னா கொடுக்கணுன்னாவே ரொம்ப பயம் நான். ஏன்னா வந்து நம்ம காசு போட்டு வாங்கி எதாவது தப்பாயிட்டாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட போய் ஏதாவது அவங்களுக்கு நான், ஏன்னா இதெல்லாம் இயற்கை சூழ்நிலை இதெல்லாம் யாருமே கெஸ் பண்ண முடியாது. திடீர்னு நல்ல ஹார்ஸாக தான் இருக்கும், நம்ம கண்ணுக்கு ஒரு மாதிரி நல்லா தெரிஞ்சிருக்கும், வீட்டுக்கு வந்த பிறகு தான் அதில் என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் மோஸ்ட்டாக வந்து இந்த வாங்கி விற்கிற விஷயத்தில் இன்வால்வ் ஆகவே மாட்டேன், அதுக்கு எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஓகேங்களா, எனக்கு வேணால் நான் வாங்கிப்பேன். ஆனால் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில யார் சொந்தமாக ஹார்ஸ் வாங்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பர்டிகுலராக என்னுடைய டேஸ்ட்டில் அதுவும் வந்து சொல்லிடுவேன் முன்னாடியே, இது எல்லாமே ரிஸ்கி, இது திடீர்னு குதிரை வாங்குகிறோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1 lakh ஒரு 1.5 lakh நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஸ்பெண்ட் பண்ணி அந்த காசு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இது உத்தரவாதமே கிடையாதுங்க, ஒரே நாள் தான் என்ன ஆகும். ஒரு குதிரை ரொம்ப அழகாக இருந்துச்சு, 4 lakh 5 lakh ஏதோ வாங்கிட்டு வந்தாங்களாம், வண்டியில் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கால் உடஞ்சிருச்சு, என்ன பண்ண முடியும், அந்த காசு போனது இல்லையா. அதனால் வந்து ரிஸ்கி திங் தான், ஆனால் இது ஒரு ப்ளஷர், இதை லைஃப்பில் கண்டிப்பாக உணர்ந்து ஆகணும் எல்லாருமே, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த மாதிரி இருக்க சொல்ல வந்து பார்த்திங்கனாக்கா அவருக்கு ரொம்ப லக்கி தான், எனக்கு என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் வந்து அவருக்காக ட்ரெயின் பண்ணி இந்த ஹார்ஸை கொடுக்குறேன், பார்ப்போம். ஓகே.
ஓகேங்க. வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூடியூப்பில் கண்டினியூஸாக வந்து தீரா கோல் ட்ரைனிங் சீரியஸ்னு நீங்கள் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே வந்து ஆர்டராக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்லேருந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரெயின் பண்ணிட்டு வரோன்னு. பட் அடுத்த அப்கமிங் டேஸில் இன்னும் நிறைய ஹார்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நிறைய சேலஞ்சிங் ஹார்ஸ் எதுனா இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். அப்படி கிடைச்சாக்கா அந்த ஹார்ஸில் வந்து இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம பேசுவோம். அன்டில் தென் பை, மறக்காமல் வந்து சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் கொடுக்குற எல்லா வீடியோஸுமே வந்து உடனே கொடுக்கணும். அதே மாதிரி இந்த தீரா கூல் ட்ரைனிங் சீரீஸில் வந்து பார்த்திங்கனாக்கா இனிமேல் வரக்கூடிய பார்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். நிறைய வந்து கண்டென்ட் இருக்கும். ஒரு 40 மினிட்ஸ் கண்டென்ட் இருக்குனாக்கா அந்த 40 மினிட்ஸ் கண்டென்ட்டை வந்து ஒரு 15 மினிட்ஸாக குறைச்சி கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து நிறைய டைம் வந்து நான் சும்மா குதிரை கூட நடந்துட்டு பேசிக்கிட்டு இருப்பேன். சப்போஸ் வந்து அதை நான் குறைச்சி யூடியூப்பில், ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய நம்ம ஹார்ஸ் லைக் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? மற்ற குக்கிங்கு அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபியூ இல்லையா ரொம்ப. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா யூடியூப் சஜஷன்ஸ் வந்து குறைஞ்சிருது. ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டை மட்டும் கொடுத்தனாக்கா கொஞ்சம் வீடியோ நல்லா போகுது. ரொம்ப போரிங் கண்டென்ட் கொடுத்தனாக்கா வீடியோ பெர்ஃபார்ம் ஆக மாட்டேது. ஆனால் என்ன பண்ணலான்னு இருக்கேனாக்கா இந்த பர்டிகுலர் 40 மினிட்ஸ் வீடியோஸில் 15 மினிட்டாக சுருக்கிட்டு அந்த மிச்சம் இருக்கிற 25 நிமிஷமோ என்ன வந்து என்ன பண்ணலான்னுக்கா அனிமேகின்னு ஒரு பெட் ரிலேட்டட் ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தமிழ்கார்த கோயம்புத்தூரில் இருந்து ஒரு தமிழ்கார் வந்து பார்த்திங்கனாக்கா டெவலப் பண்ணி முயற்சி எடுத்துகிட்ருக்காரு. அதில் வந்து நான் இந்த கண்டென்ட் எல்லாம் வந்து அப்படின்னா ஸ்க்ராப்பாக இருக்கிறத அந்த எக்ஸஸாக இருக்கிற கண்டென்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக வந்து அந்த பர்டிகுலர் வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க்கு நான் இந்த யூடியூப் சேனல்லே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அந்த ஃபர்தர் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா. பட் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இன்னும் ஆப்பில் ரெடி ஆச்சான்னு தெரியல, பார்ப்போம். பட் முடிஞ்சவாக நாங்கள் அப்லோட் பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ. இதே ப்ரின்சிபலை தான் ஃபாலோ பண்ணுவேன். எப்பவுமே வந்து அதை கொஞ்சம் மைண்டை பிரேக் பண்ணாமல் கேட்குறத நடக்கிறது மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டு திடீர்னு ஒரு சில டைம் அடிச்சிருவேன். நிறைய டைம் பார்ப்பேன், நான் எங்கூட நின்றுட்டுருக்கோம், ஏதாவது சில்லியாக போனச்சுன்னா பட்டுனு அடிச்சிருவோம். அதனால் வந்து ரொம்ப கோவக்காரனும் கிடையாது, அதுக்குன்னு பாசம் காட்ட மாட்டேன்னு கிடையாது. எல்லாமே அது வந்து அந்த ஒரு சமநிலை தான். ஓகேங்களா? சரி, தேங்க்யூ.